பிளாஸ்ட். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75 மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். June 14-17 வரை சென்னை வர்த்தக மையத்தில் அனுமதி இலவசம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக முன்னாள் தலைவர் தமிழிசையை இந்நாள் தலைவர் அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசையை அமித்ஷா அழைத்து பேசிய விவகாரம் சர்ச்சையான நிலையில் இச்சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களது அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழிசையுடன் தனது சந்திப்பு குறித்து அவர் சமூக வலைதளத்திலும் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சந்திப்பு குறித்த விவரங்கள் என்ன? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக தமிழகத்தில் செயல்பட்டவரும் தென்சென்னை மக்களவைத் தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு ஏற்கனவே தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பதற்காகவும் ஆலோசனைகளும் அவரிடம் பெற்றதாக பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தகவலை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக சில நினைவுகளை நினைவு கூறி பேசினால், தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் பேசும் பொழுது பாஜகவினுடைய ஐடி விங்கில் இருப்பவர்களே சில முக்கிய தலைவர்களை விமர்சனம் செய்து பதிவுகளை போட்டதாக அவர் விமர்சித்து பேசியிருந்தார். இது அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ஆந்திராவில் நடந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சரை சந்திக்கும் பொழுதும் தமிழிசை சவுந்தரராஜனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்ததாக அந்த வீடியோ தகவலிலும் அது தொடர்பாக பேசப்பட்டதாக வெளியானது. இது தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாகவே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததாக பேசப்பட்டது. இந்த சூழலில் தான் தற்போது பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இன்று தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு, சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே மாநில தலைவராக இருக்கும்பொழுது தமிழகத்தில் தாமரை மலரும் என்று பாஜகவுக்கு உத்வேகமான பணிகளை அவர் செய்திருக்கிறார். அந்த பணிகளினுடைய அனுபவமும் அவருடைய ஆலோசனையும் எப்பொழுதும் அவசியமானது. இந்த சந்திப்பின் போது கூட அவருடைய ஆலோசனையும் இதில் கேட்கப்பட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கார். எனவே இந்த சந்திப்பு பாஜகவினுடைய மூத்த நிர்வாகியிடம், தமிழக பாஜகவிடம் மிக முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. பொங்குள்ளி, தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் இருக்குமோ என்கின்ற சந்தேகம் எழுந்த நிலையில் அதை தீர்ப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதா, அல்லது தேர்தல் தோல்வி குறித்தும் இவர்கள் ஆலோசித்தார்களா? ஏற்கனவே தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிப்பதற்காக கட்சியினுடைய உயர்மட்ட குழு நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்று பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே இது உட்கட்சி பிரச்சினை போல் இதில் பேசப்பட்டது. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த கருத்து அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஏற்கனவே அண்ணாமலைக்கு ஆதரவாக ஐடி விங் செயல்பட்டு வரக்கூடிய நபர்கள் தான் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களும் இது போன்று விமர்சிக்கிறார்கள் என்று பேசியது போன்ற கருத்துக்கள் இருவருக்கும் ஒரு உரசல் இருந்தது போன்று பேசப்பட்டது. இதுதான் தமிழக பாஜகவில் மிக முக்கிய பேசுபொருளாகவும் மாறியது. இன்னும் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து இன்னும் கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக பேசவில்லை. அது இன்னும் ஒரு வாரத்தில் அதற்கான ஆலோசனை கூட்டம் நடக்கும் என்றே தெரிகிறது. இந்த நிகழ்வு அண்ணாமலைக்கும் அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே இந்த ஒரு வார காலகட்டத்தில் பேசிய கருத்துக்கள் முரண்பாடாகவும் உரசல் இருந்தது போன்ற ஒரு சூழல் இருந்தது. எனவே இந்த சந்திப்பு இருவருக்குமான ஒரு சுமூகமான முடிவாக இருக்கிறது. அதே போன்று இந்த சந்திப்பு கட்சியினுடைய நலனை வளர்ப்பதற்காக இரண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வாகவும், அதே போன்று கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பேசப்பட்டதாகவும் இதில் கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கிறது. எனவே அது போன்ற ஒரு சந்திப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. பொங்குழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75 மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். June 14-17 வரை சென்னை வர்த்தக மையத்தில் அனுமதி இலவசம்.